நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். கடந்த இரண்டு வீடியோக்களில் சுக்கிரனின் தசை, சூரிய தசை, இந்த ரெண்டு தசைகளை பற்றி விளக்கம் கொடுத்த நிலையில் தற்போது சந்திர தசை, இந்த 12 லக்னங்களுக்கும் சந்திரன் எந்த ஒரு அமைப்பில், எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கும்போது நன்மைகள் அல்லது தீமைகளை செய்வார் அப்படிங்கிறத வந்து இந்த சந்திர தசை அப்படிங்கிற தலைப்பில் இப்போது பிரீமியம் வீடியோவில் பார்த்துடலாம். ஏனென்றால் இந்த ஒரு தசை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ற போது அப்போ 9 தசைகளை பற்றிய ஒரு விளக்கங்களை கொடுத்துட்றது, ஒரு அதுவே ஒரு ஒரு தெளிவான விளக்கங்களை கொடுத்துட்றது உங்கள் எல்லோருக்குமே ஒரு உபயோகமாக இருக்கும், பிகின்னர்ஸுக்கு உபயோகமாக இருக்குன்றதுனால இந்த சீரீஸை 9 கிரகங்களுடைய தசைகளுடைய சீரீஸை முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இரண்டு அணிகளாக சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு அமைப்பில் சந்திரன் எந்த அணியைச் சேர்ந்தவர், குரு அணியைச் சேர்ந்தவர் என்பது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். தங்களுக்குள் நண்பர்களாக இருக்கின்ற சூரிய, சந்திர, செவ்வாய், குரு, கேது இவர்கள் ஐவரும் ஒரு அணியைச் சேர்ந்தவர்கள். நட்பு கிரகங்கள், தங்களுக்குள் நண்பர்களாக இருக்கின்ற கிரகங்கள் நன்மைகளை செய்வார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் குரு அணியின் லக்னங்களான மேஷம், விருச்சிகம், மகரம், மேஷம், விருச்சிகம், கடகம், சிம்மம், தனுசு, மீனம் ஆகிய 6 லக்னங்களுக்கு சந்திரன் வந்து மிகப்பெரிய நல்ல பலன்களை செய்ய கடமைப்பட்டவர். அதுவும் அவர் கடக லக்னாதிபதியாக வருகிற கடகத்திற்கு ஒரு மிகப்பெரிய மேன்மையை செய்தே தீர வேண்டும். சரி, அப்போ மீதம் 6 லக்னங்கள் சுக்கிரணி லக்னங்களான ரிஷபம், துலாம், மிதுனம், கன்னி, மகரம், கும்பம், இந்த 6 லக்னங்களுக்கு அவர் வந்து ஒரு இருக்கும் பாவகத்தை பொறுத்து பலன்களை தருவார். ஆயினும் வந்து அவர் முழுமையான நற்பலன்களை தருவது இல்லை. அதோடு கும்ப லக்னத்திற்கு சந்திர தசை நன்மைகளை தராது அப்படிங்கிறத நான் வந்து நிறைய வீடியோக்களில் பேசியிருக்கிறேன். கும்ப லக்னத்தை சேர்ந்தவர்கள் சந்திர தசை என்றாலே அதாவது அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கிற அளவுக்கே வந்து சந்திரன் சில கொடுமைகளை கொடுமைகளை செய்யக்கூடிய ஒரு கிரகம். அவருடைய காரகத்துவ அடிப்படையில் தாயார் சம்பந்தப்பட்டது, வெண்மை நிற பொருட்கள், இது போன்ற விஷயங்களில் மிகப்பெரிய கடுமையான கெடுபலன்களை கும்ப லக்னத்தவருக்கு செய்வார். சரி, அப்போ இந்த அமைப்பில் 12 லக்னங்களுக்கும் இப்போ நம்ம தனித்தனியாக பார்ப்போம். முதல்ல சந்திரனுடைய அமைப்புகள், சந்திர தசை எப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கணும். சந்திரன் வந்து ஒரு வித்தியாசமான கிரகம், தாய் மாதிரியான கிரகம். அப்போ தாய் மாதிரியான கிரகம் அப்படின்ற போது 12 லக்னங்களுக்கும் அவர் பகை வீடு அப்படின்றது அவர் எங்கேயுமே எல்லா வீடுகளும் 12 சந்திரனின் கடகத்தை தவிர்த்து மற்ற 11 இடங்களில் வந்து அவர் தாய்மைக்குரிய பண்புகளோடு தான் நடந்துக்குவார். அதாவது சந்திரனை தாயாக கொன்றான், சூரியனை தகப்பனாக கொள்கிறோம். அப்போ வந்து ஒரு கணவன் மனைவி மாதிரியான அமைப்பு கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் உண்டு. இருவருக்கும் இடையில் ஒரு கணவன் மனைவியான கணவன் மனைவி போன்ற புரிதல்களும் உண்டு. ஒரு ஆணின் லக்னம் சிம்மம், ஒரு பெண்ணின் லக்னம் கடகம் அப்படிங்கிற அமைப்பில் அதை சுற்றி இருக்கின்ற ஒரு தாய் தந்தையரே மற்ற 10 லக்னங்களும் அவர்களின் பிள்ளைகளாக வரும். அப்போ வந்து சந்திரனை சுற்றி இருக்கின்ற சூரிய சிம்மத்தை தவிர்த்த மற்ற 10 ராசிகளையும் அவர் வந்து ஒரு தாய்மை பண்போடு தான் அணுகுவார். எந்த வீட்டுக்கு அவர் போய் உட்காந்தாலும் இங்கே வந்து ஒரு அம்மாவுக்குரிய குணத்தோடு தான் நடந்துக்குவாரே தவிர அவர் வேறு எவரையும் வந்து பகைவராக நினைப்பதில்லை. அதே நேரத்தில் அவரை பகைவராக நினைக்கின்றவர் சனி அப்படிங்கிறது ஒரு அமைப்பு, மகர கும்பம். அது அந்த ஒளி தத்துவத்தின் அடிப்படையில் ஏற்கனவே நிறைய விளக்கி இருக்கிறேன். ஆக 12 லக்னங்களில் அப்போ சந்திர தசை நன்மைகளை செய்ய வேண்டும் அப்படின்னா மேஷம், விருச்சிகம், கடகம், சிம்மம், தனுசு, மீனம் இந்த 6 லக்னங்களுக்கும் சந்திர திசை நன்மைகளை செய்ய வேண்டுமெனில் அவர் அந்த கேந்திர கோணங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 1, 5, 9, 4, 7, 10 அப்போ அந்த கேந்திர கோணங்களில் 6, 8 போன்ற இடங்களில் மறையாமல் கேந்திர கோணங்களில் இருக்கும் நிலைகளில் இந்த லக்னங்களுக்கு அவர் கேந்திர கோணங்களில் வளர்பறை சந்திரனாகி சந்திரனுடைய மிகப்பெரிய குணம் ஒன்று இருக்கு இல்லையா, அதாவது ஒரு மாதத்தில் 2 முறை, அதாவது 15 நாட்களுக்கு ஒரு முறை மாறுதலான ஒரு அமைப்பு. 15 நாட்கள் அவர் வந்து ஒளி குறையும் நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கிறார், 15 நாட்கள் அவர் ஒளி உயரும் நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கிறார். ஆக எந்த ஒரு நிலையிலும் பௌர்ணமி சந்திரனாக இருப்பவர், சுபத்துவமாக இருக்கிறவர், ஆதிபத்திய காரக விசேஷங்களை அவர் செய்தே தீர்வார். அவருடைய காரகத்துவ அமைப்புகளை பௌர்ணமி சந்திரனாக இருக்கும்போது அவர் ஒளி குறையாமல், ஒளி பங்கமடையாமல் இருக்கின்ற நிலைமையில செய்தே தீர்வார்.
குறிப்பாக வந்து சந்திர தசையோட ஒரு பொதுவான காமனான விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். எந்த லக்னமாக இருந்தாலும் தசாதி தசாநாதனாக சந்திரன் வந்து விட்டார், தசாநாதனாக சந்திரன் வந்து விட்டார். இப்போது நான் சொன்ன மாதிரி மேஷம் விருச்சிகம் கடகம் சிம்மம் தனுசு மீனம் இந்த ஆறு லக்னங்களுக்கு அவர் 1, 5, 9, 4, 7, 10 இருந்து அவர் வளர்பறை சந்திரனாக இருந்து, அது ரொம்ப முக்கியம், வளர்பறை சந்திரனாக ஒளியை நோக்கி எத்தனை தூரத்திற்கு போய்கொண்டு இருக்கின்ற நிலைமையில் சுக்கிர தனிப்புதன் குருவின் தொடர்பு பார்வை இணைவு போன்றவைகளை அவர் பெற்றிருக்கின்ற நிலைமைகளில் அவர் மிக உயர் நன்மைகளை செய்வார், மிக உயர் நன்மைகளை செய்வார். ஒவ்வொரு லக்னத்துக்கு தனித்தனியாக பார்ப்போம். அப்போ வந்து இந்த ஆறு லக்னங்களுக்கு அவர் 6, 8, 12 போன்ற பாவகங்களில் மறையாமல் 1 கூடுதலாக 2 சேர்த்துக்கலாம், 3, 6, 8, 12 தவிர்த்து மற்ற இடங்களில் அவர் இருக்கும்போது 3, 6, 8, 12 தவிர்த்து மற்ற இடங்களில் அவர் ஒளிபுரந்திய சந்திரனாக இருக்கும் பொழுது கூடவே ராகு கேதுக்களுடைய தொடர்புகள் இல்லாமல், ராகு கேதுக்களுடைய தொடர்புகள் வந்தால் தான் அவர் கிரகணம்ன்ற அமைப்பில் வந்துடுவார். ராகு கேது சனி போன்ற இருள் கிரகங்களின் தொடர்புகளை பெறாமல் சுகத்துவ சுற்றுமூல தத்துவத்தில் நீங்கள் இப்படி தான் வந்துடணும். அப்போ இருள் கிரகங்களின் தொடர்புகளை பெறாமல் அவர் இருக்கின்ற நிலைமையில் சுபத்துவமாக அல்லது தானே சுபராக இருக்கின்ற நிலைமைகளில் அவர் வந்து மிகப்பெரிய நன்மைகளை மேற்கண்ட 6 லக்னங்களுக்கு செய்வார். சரி, அப்போ இதே வந்து இது ஒரு விசித்திரமான இன்னொரு அமைப்புகளையும் சொல்கிறேன். மிதுன லக்னத்திற்கு அவர் 2 அதிபதி. இப்போ இந்த சுக்கிராணி லக்னங்களுக்கு வந்து விடுவோம். சுக்கிராணி லக்னங்கள் என்பது என்ன? ரிஷபம் துலாம் மிதுனம் கன்னி மகரம் கும்பம் இந்த 6 லக்னங்களுக்கு வந்துட்டோம்னா இந்த 6 லக்னங்களுக்கு அவர் 3, 6, 10, 11 என்று சொல்லப்படக்கூடிய உபசய ஸ்தானங்கள் என்று சொல்லப்படக்கூடிய இடங்களில் நல்ல பலன்களை செய்வார் அப்படின்னு நம்ம மூல கிரந்தங்களில் சொல்லப்பட்டிருக்கு. தான் இந்த விதியை இன்னும் கொஞ்சம் ஆழமாக உள்ளே சென்று நட்பு நிலைமைகள் இருந்தால் மட்டும்தான் நல்லது செய்வார் அப்படின்றத சொல்லியிருக்கிறேன். ஆக அந்த 3, 6, 10, 11 இடங்களில் நட்பு நிலைகளில் இருக்கும்போது சந்திரனால் ஓரளவுக்கு நன்மைகளே இருக்கும், ஒரு மிகப்பெரிய நன்மைகள் இல்லாட்டாலும். ஆனால் இதே அமைப்புகளில் சந்திரன் ஒரு வித்தியாசமான கிரகம். அப்போ அந்த சந்திரன் வித்தியாசமான கிரகம்ன்ற போது அதிக சுபத்துவத்தை அடைந்திருக்கும் நிலைகளில் வந்து சந்திரனுக்கு வந்து மிகப்பெரிய மேன்மைகள் இருக்கும். ரெண்டாவது இன்னொன்று சொல்லிடுறேன், சந்திரனோடு சேர இது செவ்வாயோடு சேரும்போது அவர் கூடுதலான ஒரு நல்ல பலன்களை செய்வார். சந்திரன் வந்து ஒரு நெருப்பு கிரகம், அது ஒரு நீர் கிரகம், செவ்வாய் வந்து ஒரு நெருப்பு கிரகம். அப்போ சில நேரங்களில் வந்து செவ்வாயின் துர்க்குணங்களை செவ்வாயின் கடின குணங்களை அப்படியே மாற்றி தருகின்ற சுபத்துவமாக்கி தருகின்ற ஒரு அமைப்பு வந்து சந்திரனுக்கு உண்டு. அதோட மேலாக சந்திரனும் செவ்வாயும் பக்கத்து பக்கத்தில் வருகின்ற தசா அமைப்புகளை கொண்டவர்கள். இன்னொன்று, நமது பூமிக்கு மிக அருகில் இருக்கின்ற கிரகம் செவ்வாய், பக்கத்தில் இருக்கிற கிரகம், ரொம்ப பக்கத்தில் இருக்கிற கிரகம். நமது பூமியோடையே ஒட்டி கொண்டு சுற்றி கொண்டு வருகின்ற துணைக்கோள் சந்திரன். அப்போ இன்னும் இந்த ஒற்றுமை அமைப்புகள்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு சில விஷயங்கள் நல்லா புரியும். நமது பூமிக்கு அருகில் இருக்கின்ற பூமியோடு ஒட்டி பிறந்த துணைக்கோள் சந்திரன், நமது பூமிக்கு மிக அருகில் இருக்கின்ற ஒரு சகோதரக்கோள், பூமியிலிருந்து பிரிந்து சென்ற சகோதரக்கோள் செவ்வாய். ஆக இந்த எப்போது இந்த சகோதரக்கோளோடு அப்போது தான் பிரிந்து போன கோளோடு இணைந்து கொண்டே இருக்கின்ற சந்திரன், அவர் செவ்வாய் எந்த அளவில் இருந்தாலும் பரவாயில்ல, எங்கே எப்படிப்பட்ட பாவத்துவ நிலையில் சந்திரன் எந்த செவ்வாய் இருந்தாலும் அங்கே அவர் சந்திரனோடு இணைகின்ற நிலைமையில் செவ்வாயின் பாவத்துவம் ரொம்ப அதிகமாக குறையும், ரொம்ப அதிகமாக சுபத்துவம் ஆவார். பாவத்துவம் குறையிறதா அப்படின்றத விட சுபத்துவம் ஆவார். அதற்காகத்தான் நான் வந்து அடிக்கடி வந்து சில ஜோதிடமன ஜாதக ரகசிய பற்றுகள்ல நான் எழுதியிருக்கிறது, குருவின் அதாவது சனியின் பாவத்துவத்தை குறைப்பவர் குரு, செவ்வாயின் பாபத்துவத்தை குறைப்பவர் சந்திரன் அப்படிங்கிறத நான் அடிக்கடி எழுதியிருக்கிறேன். நிறைய ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா சந்திரமங்கல யோகம் இருக்கும்போது சந்திர தசையும் செவ்வாய் தசையும் ஒரு முழு போடு போடும், ஒரு மிகப்பெரிய யோகத்தை. இரண்டு பேருக்குமே ஒரு தனி புரிதல் உண்டு, செவ்வாய்க்கும் சந்திரனுக்கும் தங்களுக்குள் ஒரு நல்ல புரிதல்கள் உண்டு. ஆகவே வந்து மேஷ லக்னத்திற்கும் விருச்சிக லக்னத்திற்கும் அவர் மிகப்பெரிய மேன்மையான ஒரு பலன்களை இவர் செய்வார், சந்திரன் செய்வார். அதே நேரத்தில் சூரிய சந்திரர்களை பகைவராக கருதுபவர் சுக்கிரன். இதில் வந்து ரிஷப லக்னத்திற்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 மாரகாதிபதியாக வருவார். 3 மாரகாதிபதி கும்பத்திற்கு சற்றும் தலைக்காத பாதி அளவு துன்பங்களை ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் செய்வார். ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கும்பம் முழு பாவி, ரிஷபத்திற்கு அரைப்பாவி. இது ஒரு அமைப்பு. அதாவது சுக்கிரனின் அதாவது சுக்கிரனின் பெண் லக்னமான சுக்கிரனுடைய பெண் லக்னம், ஆண் லக்னம் துலாம், பெண் லக்னம் ரிஷபம்.
அப்ப அந்த சுக்கிரனின் பெண் லக்னமான ரிஷபத்திற்கு மூன்றாம் இடத்திற்கு மாரகாதிபதியாக வருவதால் கும்ப லக்னத்திற்கு எத்தனை பெரிய துன்பங்களை அவர் தன்னுடைய திசையில் செய்ய கடமைப்பட்டவரோ அதற்கு பாதியளவு விஷயங்களை வந்து இங்கே ரிஷப லக்னத்திற்கு செய்வார். இந்த அமைப்பில் தான் வந்து தசையை புரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நான் சொல்லிடுறேன். லக்னாதிபதிக்கு எந்த தசாநாதன் பகைவர்னா அவருடைய திசையில் நமக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்காது. அப்படி கிடைக்க வேண்டுமானால் அந்த தசாநாதன் கைகள் கட்டப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கணும் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்கிறேன். ஆகவே ரிஷப லக்னத்தின் அதிபதியான சுக்கிரன் சூரிய சந்திரர்களை பகைவராக நினைப்பவர் என்பதால் அங்கே ரிஷபத்திற்கு மாரகாதிபதியாக வருகின்ற நிலைமையில் அவர் வந்து கடுமையான கெடுபலன்களை செய்வார். மிதுனத்திற்கு அது ஒரு விசித்திரமான நிலைமை. மிதுனத்தின் அதிபதியாகிய புதனை சந்திரன் மகனாக நண்பராக நினைக்கிறவர். தாய் மகன் உறவு. அப்போ வந்து அதே நேரத்தில் இந்த கள்ளத்தொடர்பு உறவு மாதிரி ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கு. அது அது வந்து கிரகத்தினுடைய பகை உறவுகளில் விளக்கி இருக்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. மிதுனத்தின் அதிபதியாகிய புதனருக்கு சந்திரன் பகை, அதே சந்திரனுக்கு புதன் நட்பு. இது வந்து ஒரு ஒரு கிரிட்டிக்கலான புரிஞ்சிக்க சிக்கலான ஒரு உறவு. அப்போ அந்த புரிஞ்சிக்க சிக்கலான உறவு தசாபுக்திக்காகத்தான் சொல்லப்பட்டது. இதை வந்து எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, கடகத்திற்கு கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் தசை நன்மைகளை செய்யாது. அதே நேரத்தில் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திர தசை கெடுதல்களை செய்யாது. இப்போ கூட நான் நன்மைகளை செய்யும்னு சொல்லலை, கெடுதல்களை செய்யாதுன்னு சொன்னேன். இதை இப்படித்தான் நீங்க உறவு வகையில் புரிஞ்சுக்கணும். ஏன்னா சந்திரனுக்கு புதன் பகை, புதனுக்கு சந்திரன் அதாவது சந்திரனுக்கு புதன் நட்பு, புதனுக்கு சந்திரன் பகை அப்படிங்கிற உறவை இந்த லக்னங்களுக்கு எப்படி தசைகள் பலன் தரும் அப்படிங்கிறதா தான் புரிஞ்சுக்கணும். கடக லக்னத்திற்கு புதன் தசை மிகப்பெரிய நன்மைகளை செய்வதில்லை, அதே நேரத்தில் மிதுன லக்னத்திற்கு சந்திரன் மிகப்பெரிய கெடுதல்களை செய்வதில்லை. அப்படித்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆகவே மிதுன லக்னத்திற்கு துதியாதிபதினு சொல்லுவோம், ரெண்டாம் அதிபதி மாரகாதிபதினு சொல்லுவோம். சந்திரன் கொல்லாம் பொதுவாக இரண்டாம் அதிபதியாகிய ஒரு கிரகம் மாரகாதிபதி என்று சொல்லப்பட்டு, இரண்டு ஏழுக்குடையவர்கள் மாரகாதிபதி என்று சொல்லப்பட்டு, அவருடைய தசையில் வந்து மாரகம் எனப்படும் மரணத்துக்கு நிகரான துன்பம் அல்லது மரணமே நடக்கும் அப்படிங்கிறது தான் வந்து பொதுவான ஒரு விதி. இந்த விதி மிதுனத்திற்கு மாறுபாடாக இருக்கும், இந்த விதி விதிவிலக்காக இருக்கும். மிதுனத்திற்கு இரண்டாம் அதிபதியான சந்திரன் கொல்ல மாட்டார் அப்படிங்கிறது ஒரு முழுமையான விதி. அதற்கான அமைப்பு என்னன்னா, தாய் எந்த சூழ்நிலையிலும் தன் மகனை கொல்ல மாட்டார் அப்படிங்கிறதுனால சந்திரனின் மகன் புதன் என்பதால் அங்கே மிதுன லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதியாகி அவர் கொல்ல மாட்டார். அவர் ஒரு நல்ல நிலைமைகள் இருக்கும்போது நல்ல பலன்களை செய்வார், குடும்பாதிபதியாகி குடும்பத்தின் அமைப்புகளை தருவார் அப்படிங்கிறது தான். ஆக அதே நேரத்தில் இங்கே பதினொன்றாம் அதிபதியாக வந்து விடுவார். உபய லக்னத்திற்கு பதினொன்றாம் அதிபதி அமைப்பு வந்து அந்த அமைப்பு நல்ல அமைப்பு இல்லைன்றது கன்னி லக்னத்துக்கு ஒரு அமைப்பு வந்துடுவார். ஆகவே நான் இப்போது சொன்னதை போல் இந்த இரண்டு அணி அப்போ அமைப்புகளில் குரு அணி லக்னங்களுக்கு கேந்திர குணங்களில் ரெண்டு பதினொன்றாம் இடங்களில் இருக்கும்போது, 3, 6, 8, 12 தவிர்த்து மற்ற இடங்களில் இருக்கும்போது அவர் மிகப்பெரிய நல்ல பலன்களை அவர் சுபத்துவ நிலையில் இருக்கும்போது செய்வார். சுபத்துவ நிலை என்பது மிகப்பெரிய முக்கியம். சரி, அதே நேரத்தில் சந்திர தசை எப்போது வந்து கெடுதல்களை செய்யும், எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவர் அமாவாசையை நோக்கி நெருங்கி இருள் சந்திரனாக இருக்கின்ற ஒரு நிலைமையில சூரியனை நோக்கி நெருங்கி கொண்டு இருக்கிறார். சூரியனுக்கு பின்னாடி இருக்கிறார்னு வச்சுக்கோம். சூரியனுக்கு 12 இடத்தில் 11 இடத்தில் வந்துட்டாலே சூரியனுக்கு 11 இடத்தில் அவர் இருக்கிற நிலைமை அமாவாசையை நோக்கி கடுமையாக நெருங்கி கொண்டிருக்கின்ற நிலைமை. அப்போ அஷ்டமி நவமி தாண்டிட்டாலே அவர் வந்து அந்த கேந்திரங்கள் சூரியனுக்கு கேந்திரத்தில் அவர் இருக்கும்போது அஷ்டமி நவமியாக இருப்பார். சூரியனை அடுத்து 4வது வீட்டில் சந்திரன் இருக்கிறான்னு வைங்க, அன்னைக்கு வளர்கிற அஷ்டமி நவமி. சூரியனுக்கு பின்னாடி 10வது இடத்துல இருக்கிறான்னு வைங்க, சூரியனுக்கு பின்னாடி 10வது இடத்துல இருக்கிறாருன்னா அன்னைக்கு தேய்பிரை அஷ்டமி நவமி. இந்த ரெண்டு கேந்திரங்களும் ரொம்ப முக்கியமானவை. இந்த பெரிய அமைப்புகளில் சூரிய அதைத்தான் நான் அடிக்கடி சொல்கிறேன், சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருக்கின்ற நிலைமை ஒரு விசேஷமான நிலைமை அப்படின்னு சொல்கிறேன். அஷ்டமி நவமியில் பிறந்தவங்களை பார்த்தீங்கனாலே ஒரு 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 துறையில் ஒரு முதன்மையான ஆளாக அவர் எடுத்துக்கொண்ட துறையில், ஜாதகத்தின் மற்ற அமைப்புகளை பொறுத்து எடுத்துக்கொண்ட துறையில் கொஞ்சம் நல்ல அமைப்பில் தான் இருப்பாங்க. உதாரணமாக கிருஷ்ணர் ராமர் இந்த அவதாரங்கள் கூட அஷ்டமி நவமியில் பிறந்ததாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆக சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களில் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. என்றைக்கு நவமியை தாண்டி தசமிக்கு வர ஆரம்பிச்சிட்டாரோ, சூரியனிற்கு 11வது இடத்திற்கு எப்போது வர ஆரம்பித்து விட்டாரோ, அப்போது சந்திரன் கடுமையான பலன்களை செய்ய போகிறார்னு அர்த்தம். சூரியனுக்கு 12வது இடத்துல அமாவாசை ஒளியை இழந்து கொண்டிருக்கிறார்னு அர்த்தம்.
சூரியனோடு சேர்ந்து விட்டார். சுத்தமா தன்னுடைய அத்தனை விஷயங்களையும் செய்வதற்கு இயலாத ஒரு நிலைமையில சரண்டரா போயிட்டார்னு அர்த்தம். அவர் ஒண்ணுமே செய்ய மாட்டார், ஆதிபத்திய ரீதியிலையும் செய்ய மாட்டாரு, காரகத்துவ ரீதியிலையும் செய்ய மாட்டார். சரி, அதே நேரத்தில் இந்த சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளின்படி இதற்கான மிக நுணுக்கமான விளக்கங்களை சொல்ல போனால், இப்போ அதற்கடுத்து வந்துடும் அமாவாசை. அந்த அமாவாசையில் சூரியனோடு சுக்கிரன் சேர்ந்திருக்கிறார். அவருடைய ஒளி இருவரும், சூரியன் சந்திரன் சுக்கிரன், இந்த மூவரும் தங்களுக்குள் இணைந்திருக்கும் தூரத்தை பொறுத்து சந்திரனுடைய பலம் இருக்கும். இழந்த ஒளியை சந்திரன் திரும்ப பெறுகிறார், இழந்த ஆத்ம ஒளியை சந்திரன் திரும்ப பெறுகிறார்னு அர்த்தம். கடும் பலன்களை செய்ய விதிக்கப்பட்ட சந்திரன், அமாவாசை சந்திரன், ஒளியை இழந்த சந்திரன் சுக்கிரனோடு சேர்ந்திருக்கின்ற நிலைமையில் கடுமையான கெடுபலன்களை செய்ய மாட்டார்னு அர்த்தம். கூடுதலாக சந்திரனும் சுக்கிரனும் அதிகமாக நெருங்கி இருந்தார்களே ஆனால் சந்திரதசை கெடுபலன்களை செய்யாது, அங்கே நன்மைகளை செய்யாதுன்னு மறுபடியும் சொல்ல மாட்டேனா, கெடுதல்கள் ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக புரிந்து கொள்வது நல்லது, அங்கே கெடுபலன்கள் அதிகம் இருக்காது. சூரியனும் சந்திரனும் இணைந்த நிலையில நிச்சயமான கெடுபலன்கள் உண்டு அமாவாசை. சரி, அதற்கான விதி விளக்குகள், சுக்கிரன் அங்கே இருக்கிறார், எப்போதும் சூரியனுடைய இயங்கிக் கொண்டிருக்கின்ற இணைந்து பயணிக்கின்ற சுக்கிரன் அங்கே இருக்கிறார். அங்கே சந்திரனுக்கும் சுக்கிரனுக்கும் உள்ள தூரத்தை பொறுத்து ஒரு 8 degrees இணைஞ்சிட்டாங்களா, சுக்கிரன் சந்திரன் தன்னுடைய தசையில் கெடுபலன்களை செய்ய மாட்டார். சரி, அடுத்து இந்த அமைப்பில் குருவும் இணைந்து விட்டார். சுக்கிரனத்துக்கு அந்த பக்கம் வச்சிருந்தேன், சூரியன் சந்திரன் குரு, பெரும்பாலும் சந்திரன் கெடுபலன்களை செய்ய மாட்டார். ஏன்னா இழந்த ஒளியை குருவின் மூலமாக அவர் திரும்ப பெறுகிறார், இது இன்னும் ஒரு சுபத்துவம். சரி, குரு எங்காவது ஒரு இடத்தில் இருந்து வெளியில் இவர்கள் இருவருக்கும் 5, 7, 9 இடங்களில் இருந்து இவர்கள் இருவரையும் பார்த்து விட்டார். குறிப்பாக சந்திரனை வந்து 10 degrees பார்க்கிறார், சந்திரன் நிச்சயமாக கெடுதல்களை செய்ய மாட்டார். அமாவாசை யோகம், இந்த அமாவாசை யோகத்தில் குரு சுக்கர தொடர்புகள் வரும்போது நிச்சயமாக அது ஒரு சுப யோகமாக மாறிவிடும். பொதுவாக அமாவாசை யோகத்தில் இருக்கிறவங்க அமாவாசை யோகத்தில் பிறப்பவர்கள் சந்திரனின் காரகமான மனம் தாய் இரண்டின் அமைப்புகளையும் பெறுவதற்கு தகுதியற்றவர்கள். மனோகாரகனாக அவர் மனசை தன்னம்பிக்கை இழப்பு, மனம் பேதலித்தல், மனநலம் கெடுதல், எதிலும் தைரியமின்றி இருத்தல், நல்ல அம்மாவை பெற முடியாதவர்கள், அம்மாவிடமிருந்து வசதியான வாய்ப்பு, அம்மாவிடமிருந்து சொத்து பத்துக்கள், அம்மாவிடமிருந்து அன்பு ஆதரவு, அம்மாவிடமிருந்து ஒரு நல்ல தாயை பெற முடியாதவர்கள் இந்த அமைப்பில் சந்திரன் போயிடுவாங்க. சந்திர திசை வந்தால் தாயை இழக்கிறது, தாயுடைய தாய் தந்த சொத்துக்களை இழக்கிறது, தாயின் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் இழக்கிறது, தாயோடு முரண்படுதல், தாயே வந்து எதிரியாக மாறுதல், இத்தனை விஷயங்களும் சந்திரன் ஒளி இழக்கும் நிலையில் இருக்கும். நான் சொல்கிறத நீங்கள் அமாவாசைன்னு புரிஞ்சிக்க வேண்டாம். சந்திரன் 11 தாண்டி செல்ல 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 மனமும் தாயும் கெடுவார். சரி, அதற்கு நிவர்த்தி, அப்பா நான் வந்து அமாவாசை யோகத்தில் தான் பிறந்திருக்கிறேன், என்னுடைய அம்மா சூப்பர் அம்மா, குரு பார்க்கிறார், சுக்கிரன் இணைந்திருக்கிறார், இழந்த ஒளியை சந்திரன் திரும்ப பெற்றிருக்கிறார், சுபத்துவமே அதற்கு முடிவான ஒரு பதிலை சொல்லும். சுபத்துவம் பாபத்துவத்துக்கு அப்படியே வந்துடணும். சரி, அமாவாசை யோகத்தில் அங்கே சனியும் ராகுவும் இணைந்திருக்கிறார்கள். ஒரு பாவகத்தில் சூரியன் சந்திரன் சனி ராகு இணைந்திருக்கிறார்கள். அன்றைக்கு கிரகணம், அன்றைக்கு சூரிய கிரகணம், சந்திரனும் கெட்டார். அதாவது சர்வநாசம், தாயும் தந்தையும் சர்வநாசம். அந்த பாவகத்தை பொறுத்து இந்த 4 கிரகங்களையும் குரு பார்த்தார், அப்படியே ரிவர்ஸ் பண்ணிடணும், சுபத்துவமாயிட்டார். குருவின் பார்வை வலிமையை பொறுத்து, குருவின் பார்வை வலிமையை பொறுத்து இந்த 4 கிரகங்களும் மாறுவாங்க. ஒவ்வொன்றா சொல்கிறேன், அந்த ஒவ்வொன்றா சொல்லும்போது அது அந்த தேசத்தை அதை அப்படியே புரிஞ்சுக்கணும். அதாவது சூரியன் சந்திரன் சனி ராகு இவர்கள் 4 ஒரு இடத்துல அமர்ந்திருக்கிறார்கள். தாயும் கெட்டார், தந்தையும் கெட்டார். அன்றைக்கு சூரிய கிரகணம் நடந்தது. சூரிய தசை சந்திர தசை கடுமையான கொடுமையான பலன்களை செய்யும். அவர் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, இங்கே வந்து கடுமையான பாபத்துவமாகிவிட்டது. நான் மேலே சொன்ன அந்த சூரியனி சந்திரனி லக்னங்கள்லாம் இங்கே செல்லுபடியே ஆகாது. இங்கே சூரியனின் காரகத்துவம், சந்திரனின் காரகத்துவம், சூரிய சந்திர தசைகளில் முழுமையாக கெடும். அதுவும் 6-12 இருந்தால் சுத்தம் அம்மா அப்பா எல்லாருமே, அம்மா அப்பா தாய் தந்த சொத்துக்கள் பூர்வீகம் எல்லாமே அடிவிட்டு போகும். அந்த நபருக்கு தைரியம், அந்த சூரியன் எந்த ஆதிபத்தியத்திற்குரியவரோ, சந்திரன் எந்த ஆதிபத்தியத்திற்குரியவரோ, அத்தனை ஆதிபத்தியமும் இருவரின் காரகத்துவங்களும் கெடும். ஒட்டு மொத்தமான இருள் நிலை. அவரே ஜாதகரே வந்து மனநலம் குன்றியவராக, மனம் பேதலித்தவராக, எதிலும் தைரியமற்றவராக, எதையும் இழப்பவராக, தன்னம்பிக்கையற்றவராக, சூரிய தந்த மகர லக்னம் கும்பலக்கணம் இந்த மாதிரியான பாவ அவர்கள் இருவரும் பாவர்களான லக்னங்களாகி இப்படி வந்துருச்சுன்னா கடுமையான கெடுபலன்கள் இருக்கும். சரி, இதே அமைப்பு வந்து உதாரணமாக சிம்மத்திலேயே நடக்கிறது. அங்கே தனுசுலேருந்து ஒரு வலுத்த குரு பார்த்து
பார்க்கிறார். கடகத்திலேயே நடக்கிறது. மீனத்திலிருந்து வலுத்த குரு பார்க்கிறார். குரு 5, 7, 9 வலுத்து பார்க்கிறார்னா அத்தனை குறைகளும் நிவர்த்தியாகும். அதுதான் அந்த சுபத்துவம். அத்தனையும் நிவர்த்தியாகி ஆதிபத்திய காரகத்துவங்களை சூரியனும் சந்திரனும் தருகின்ற அமைப்பில் அமர்ந்து மற்ற கிரக அமைப்புகளை பொறுத்து பலனை கொடுப்பாங்க. ஆக எந்த ஒரு நிலையிலும் சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளை எப்போது புரிந்து கொள்கிறீர்களோ அப்போது வந்து அந்த சந்திரனுடைய தசை நல்ல வலுவான ஒரு அமைப்பை செய்யும். சந்திரன் அப்போ சனி ராகுவோடு சேரவே கூடாது. அப்போ சனி ராகுவோடு சேராமே இருந்துட்டு செவ்வாயோடு சேரலாம். செவ்வாயோடு சேர்றது அவருக்கு அவர் நீச்ச செவ்வாயாக இருந்தாலும் மிகப்பெரிய யோகத்தை வந்து செவ்வாய்க்கும் தரும். சந்திரனும் தானும் நன்றாகி செவ்வாயும் அவர் புனிதப்படுத்துவார், சுபத்துவப்படுத்துவார். ஆக இந்த அமைப்பில் குருவோடு சேர்தல், செவ்வாயோடு சேர்தல், சுக்கிரனோடு இணைதல், புதனோடு தனி புதனோடு, அவருக்கு புதன் பிடிக்கும், புதனுக்கு தான் சந்திரன் பிடிக்காது. அதனால் அவர் தனி புதனோடு இணைந்தால் நல்ல பலன்களையே செய்வார். புதனும் சந்திரனும் இணைவது ஒரு வகையில் புத்திசாலித்தனத்தை ரொம்ப அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. புதன் தான் இங்கே டிஸ்டர்ப் ஆவாரே தவிர சந்திரன் டிஸ்டர்ப் ஆக மாட்டார். தாயை தேடி பிள்ளை போகின்ற ஒரு நிலைமையில் தாயை பிள்ளைக்கு பிடிக்காது. ஆனால் எந்த தாய் பிள்ளையை வெறுப்பா? அப்போ புதன் அருகில் வரும்போது சந்திரன் இன்னும் கொஞ்சம் குதூகலம் தான் அடைவார். தனிப்புதனாக இருக்கிறது ரொம்ப பெரிய மேன்மை. ஆக சுபக்கிரகங்களோடு சந்திரன் இணைந்திருத்தல், பார்த்தல், இது போன்ற தொடர்புகளை பெறும்போது அவர் வலதுபுறை சந்திரனாக இருக்கும்போது கூடுதலான ஒரு நிலைமை. இதற்குத்தான் அந்த பௌர்ணமி சந்திரன் பௌர்ணமி சந்திரன் அடிச்சுக்கிறேன். எந்த இப்போ டக்குன்னு பார்க்கும்போது பாருங்கள், ஒரு ஜாதக பலன் சொல்லும்போது கூட நான் என்ன பண்ணுவேன், பௌர்ணமி அந்த ஜாதகத்தில் குரு சந்திரன் சுக்கரன் உங்களுடைய நிலைமை அப்படியே பார்த்துக்கிட்டே வருவேன். பௌர்ணமியில் பிறந்திருக்கிறாரா, பௌர்ணமியில் பிறந்து விட்டாரா, அத்தனைக்கும் விதிவிலக்கு. அவர் எந்த ஒரு லக்ன அமைப்புகளாக இருந்தாலும் அந்த பௌர்ணமி சந்திரனுடைய சந்திர அதியோகம்ன்றது இதில் தான் சொல்லப்படுகிறது. சந்திர அதியோகம்ன்றது பௌர்ணமி சந்திரனுக்கு 6, 7, 8 சுபகிரகங்கள் இருக்கிறது. இதை பற்றிலாம் அவர் தனியாக வீடியோ போட்டிருக்கிறேன் பாருங்கள். ஆக சந்திரன் சுபத்துவ அமைப்பில் இருக்கும் பொழுது அவர் வந்து ஒரு தசையில் வந்து மிகப்பெரிய நன்மைகள் இருக்கும். பாபத்துவ அமைப்பில் இருக்கும்போது காரகத்துவங்கள் அனைத்தும் கெடும். இதை நீங்கள் பேசிக்காக புரிஞ்சுக்கணும். சந்திரனும் ராகமும் சேரவே கூடாது. சந்திரனும் ராகமும் சேரும்போது நம்முடைய மனம் கெட்டுவிடும், தாயார் கெட்டு விடுவார். மனோகாரகம் தாயார் அமைப்புகள் எல்லாமே கெடும். தாயும் வெள்ளை நிற பொருட்களும் மனமும் திரவமும் காய்கறி தண்ணீரால் வருகின்ற அத்தனையும் நீரால் வருகின்ற அத்தனையும் சந்திரனை சேர்ந்தது. மீன் நண்டு சந்திரனுடைய ராசியே நண்டு தானே. நீர் சம்பந்தப்பட்ட அத்தனை உயிரினங்கள் குடிக்கக்கூடிய அத்தனை திரவங்களும் வெள்ளை நிறம் சம்பந்தப்பட்டவை, அம்மா சம்பந்தப்பட்டவை, மனம் சம்பந்தப்பட்டது, அத்தனை விஷயங்களும் அழகு கலை, இந்த ஹேர் கட்டு, மேக்கப் போடுறது, இதெல்லாமே வந்து ஒரு பெண்ணினுக்குரிய நளினமான சில விஷயங்கள் அனைத்தையுமே சந்திரன் சம்மந்தப்பட்டது. இது எல்லாமே சந்திரனுடைய தசையில் நடக்கும். சந்திரன் கெட்டு போயிருந்தால் இது அத்தனையும் அப்படியே ரிவர்ஸாக நடக்கும். சந்திரன் வந்து இதாக இருக்கிற ஒரு அமைப்பில் வந்து அத்தனையும் நல்ல பலன்களாக நடக்கும். ஆகவே சரி, இப்போ சந்திர தசை என்ன, சந்திர தசையில் என்ன நடக்கும், எந்தெந்த லக்னங்களுக்கு? மேஷத்திற்கு சொல்லிட்டேன், 3, 6, 8, 12 தவிர பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் 3, 6, 8, 12 இருந்தால் கூட அந்த சுபத்து விஷயங்கள் தான் நடக்கும். அதையும் சொல்லிடுறேன். 3 இடத்துல போய் மறைஞ்சிட்டார் புதனுடைய வீடு, அதனால புதனுடைய வீட்டில் நல்ல பலன்களை செய்ய மாட்டார். மற்ற எல்லா பாவங்களையும் அவர் நல்ல பலனை தான் செய்வார். 8 போய் ஒரு மேஷ லக்னத்திற்கு நீச்சமாவார். நீச்சமானாலும் சரி, நீச்சமானாலும் விருச்சிக ராசியாகி நீச்சமாவார். நீச்சமானாலும் சரி, பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார், நிச்சயமாக கெடுபலன்களை தரமாட்டார். எப்படி இருந்தாலும் வந்து அவருடைய காரகத்துவங்களை தருகின்ற வலிமையில் இருப்பார். சனிராக சேரப்படான்றதை மட்டும் பேசிக்காக புரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி 8, 12 இடத்துல அவர் வந்து மீனத்தில் தான் இருப்பார். அந்த மீனமும் வந்து பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கின்ற சந்திரனாக இருக்கின்ற அமைப்புகளில் நிச்சயமாக வெளிநாடு வெளி மாநிலத்தோட உலை கொடுக்கும். அப்போ விருச்சிகத்திற்கு வரும்போது 8 அவர் மறைகிறார் அப்படின்னா புதனுடைய வீடு. இப்போ அந்த புதனுடைய வீட்டில் உட்காரும்போது மட்டும்தான் அவர் வந்து அந்த லக்னத்திற்கு இருள் கிரகமாக இருந்தால் டிஸ்டர்ப் அதாவது அவருக்கு கெடுபலன்களை தருகின்ற ஒரு அமைப்பு பெறுவார். 3, 6, 8, 12 தான் அவர் மறையக்கூடாது. ஆக நான் இப்போது சொன்னதைப் போல அவருடைய அணி லக்னங்களுக்கு 3, 6, 8, 12 தவிர மற்ற எல்லா இடங்களையும் நல்ல பலன்கள் செய்வார். அப்போ ரிஷபத்திற்கு மரகாதிபதியாகி இருக்கின்ற நம்ம இல்லை கெடுதல்களை செய்யக்கூடிய அமைப்புன்னு மட்டும் பார்த்துட்டிங்கன்னா ரிஷபத்திற்கு அவர் 3 இருக்கக்கூடாது. அதே போல் 7 நீச்சமாகறதும் நல்ல நிலைமையாக இருக்காது. 7 நீச்சமாகறதும் நல்ல நிலைமையில் இருக்காது. 6 இடத்தில் அவர் வந்து அதே சுக்கரனுடைய வீட்டில் அமரும்போது சில நல்ல பலன்களை செய்வார். அதை விட முக்கியமாக 11 இடத்தில் 3 11 இடத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறதுல 10, 11 இடங்களில் மிகப்பெரிய மேன்மையான பலன்கள் இருக்கும். ரிஷப லக்னத்திற்கு அவர் 10, 11 இடங்களில் இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு. அப்போ தான் வந்து அவர் கடுமைகளாக என்ன இருந்தாலும் அவர் நல்ல பலனை செய்ய மாட்டார்.
கெடுதல்களை செய்யாம குறைச்சிக்குவார். அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய அமைப்பு. அதே மாதிரி மிதுனத்திற்கும் மூன்றாம் இடமான சூரியன் வீட்டில் இருக்கிறது நல்ல அமைப்பு, ஆறாம் இடமான செவ்வாய் வீட்டில் இருக்கிறது நல்ல அமைப்பு, பத்தாம் இடமான குருவின் வீடு, பதினொன்றாம் இடம் மிதுனத்திற்கு 3, 6, 10, 11 இந்த 4 வீடுகள்லேயும் இருக்கிறது மிகப்பெரிய நல்ல யோகத்தை. சுபத்துவமாக இருந்தால், சுவரோடு சேர்ந்திருந்தால் நல்ல அமைப்புகளில் செய்வார். சந்திரனுக்கு வந்து அந்த சுற்றுமூல அமைப்போடு, ஏன்னா அவர் பாவகிரகமாக இருந்தாலும் அது வந்து கேதுவோடு சேருகின்றது இந்த அமைப்பு கிடையாது. வளர்வே தேய்பிரை சந்திரனாக இருக்கும்போது திக்பலமாக இருக்கிறது ஒரு சுற்றுமூல அமைப்புன்னு சொல்லலாம். சரியா? அடுத்து இது கடகம் சிம்மம் சொல்லியாச்சு, எந்த ஒரு நிலைமையிலையும் நல்லா இருப்பார். கன்னியை எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்னிக்கு மூன்றாம் இடத்தில் இருப்பது, ஆறாம் இடத்தில் குறைத்துத்தான் பலனை செய்வார். இப்போ ஆறாம் இடத்துல போய் அவர் வந்து சனியின் பிடிக்காத வீட்டில் போய் சேருவார். அப்போ கன்னிக்கு மூன்றாம் இடத்தில் இருப்பது, பத்தாம் இடம் மிதுன கன்னியிலேயே லக்னாதிபதியின் வீட்டிலே இருக்கிறது, பதினொன்றாம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறத விட நல்ல பலன்களை செய்யார். அப்போ 3 10 இடங்களில் வந்து ஒரு நல்ல பலன்களை செய்வார். பதினொன்றாம் இடத்துல சுபத்துவமாக இருந்தால் சுமாரான பலன்களை செய்வார். துலாத்திற்கு அவர் ஜீவனாதிபதி ஆகுவார். துலாத்திற்கு அவர் நல்லதுகளை செய்யக்கூடிய அமைப்பில் தான் இருக்கக்கூடியவர். பெரும்பாலும் பாருங்கள், துலா லக்னக்காரர்கள் வியாபாரிகள், காய்கறி திரவங்கள் காய்கறி, வெள்ளை நிற பொருட்கள், விவசாயம் சம்பந்தப்பட்ட பொருட்கள், கடல் பொருட்கள், இது மாதிரியான இது தான் துலா லக்னக்காரர்கள் பெரும்பாலும் செய்வாங்க. அப்போ அந்த துலாம் லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய மேன்மை, குருவின் வீட்டில் இருக்கிறார். ஆறாம் இடத்தில் இருப்பதும் நல்ல மேன்மை, 3, 6 இருக்கிறது. பத்தாம் இடத்தில் இருக்கிறது சுபத்துவமாக இருந்தால் சிறப்பு. பதினொன்றாம் இடம் இந்த துலா லக்னத்துக்கு 3, 6, 10, 11 இருப்பது மிகப்பெரிய நன்மைகளை நிச்சயமாக செய்யும். சரியா? அதே மாதிரி வந்து அடுத்து விருச்சிகம் சொல்லிட்டோம், தனுசுக்கு எடுத்துக்க, தனுசும் சொல்லியாச்சு. மகர கும்பம், இந்த மகர கும்பம் மகரத்திற்கு தான் 7 இடம், மகரத்திற்கு 3 இடத்துல தான் இருக்கணும். மகரத்திற்கு 3 இடம் குருவின் வீடு, அதே மாதிரி 6 இடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா புதனுடைய வீடு, அந்த புதனுடைய வீடு நல்ல பலன்களை செய்யும். மகரத்திற்கு 6 இடத்துல அவர் நல்ல பலன்களை செய்வார். 10 இடத்திற்கு வந்துட்டிங்கன்னா அப்படியே சுக்கரனுடைய வீடு, 10 இடத்துலையும் நல்ல பலன்களை செய்வார். 11 இடத்துல அவர் நீச்சமாவார். 11 இடத்துல நீச்சமானா கூட சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் ஏதாவது செய்வார், நல்ல பலன்களை செய்வார். கும்பத்தை எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் கும்பம் தான், கும்பமும் சந்திரனும் ஃபேமஸ். நம்ம ஃபாலோவர்ஸாக இருக்கிறவங்க நிறைய பேருக்கு வந்து அந்த கும்ப லக்னத்தில் வந்து என்ன பலன்களை தரும் அப்படின்றத வந்து ஒரு மனப்படமே ஆயிருக்கும். கும்ப லக்னத்திற்கு அவர் எந்த நிலைமையிலையுமே வந்து 6 அதிபதியாக வரும்போது 8 இடத்தை விட 6 இடம் தான் அதிகமான பாப இடமாக நம்முடைய கிரந்தங்களை சொல்லப்படுகிறது. 8 இடம் கூட ஆயுளையும் அது எதிர்பாராத அதிர்ஷ்டையும் ஒரு மனிதனுடைய முயற்சியினால் கிடைக்கக்கூடிய பலன்களையும் குறிக்கின்ற ஒரு நல்ல இடம் தான். 6 இடம் தான் மனிதனுக்கு பெரிய பாபத்துவ அமைப்புகளை, தேவையற்ற விஷயங்களை, கடன் எதிரி போன்ற விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ கும்ப லக்னத்திற்கு அவர் 6 இடத்திலேயே ஆட்சியாக இருந்தார். பௌர்ணமி சந்திரன், பௌர்ணமி அமைப்புகள், சுப தொடர்புகளோடு, அதாவது விருச்சிகத்தில் குரு இருந்து 6 இடமான கடகத்தை பார்த்தால் அவர் வந்து அந்த சுபத்துவ 6 இடத்தின் சுபத்துவ பலன்களை செய்வார். எல்லா கிரகத்துடைய பலன்களை நீங்கள் சுபத்துவ பாபத்துவ அமைப்பில் தான் எடுத்துக்கணும். கும்ப லக்னத்திற்கு சந்திரதசை வரக்கூடாதுன்னு ஒரே வார்த்தை முடிச்சிருவேன். அப்போ அந்த கும்ப லக்னத்துக்கு சந்திரதசை வரக்கூடாது, வந்தால் எப்படி இருக்கணும்? கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் விருச்சிக ராசிக்காரர்களாக, தனுசு ராசிக்காரர்களாக இருந்தாலும் மேன்மை அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்போ 3, 10, 11 இருந்தால் நன்மையில் செய்வார். அப்போ கூட அவர் சுபத்துவமாக இருக்கணும். குருவின் தொடர்பு, சுக்கிரனின் தொடர்பு, தனிப்புதனின் தொடர்பு, தானே வளர்பிறை சந்திரனாக இருத்தல் அப்படின்றது இருக்கணும். எந்த ஒரு இடத்துலையும் கும்ப லக்னத்திற்கு அவர் வந்து கடுமையான இருள் தரக்கூடிய அமைப்பில் இருந்தார்னா கொடுமையான பலன்களை செய்வார். தேய்பிரை சந்திரன் 6 இடத்தில் தனித்திருத்தல், சனிராகோடு சேர்ந்திருத்தல் போன்ற பலன்களில் மிகப்பெரிய, நான் சொன்னேன் இப்போ அந்த மனம் கெடுதல், தாய் கெடுதல், தாயாரின் காரகத்துவங்கள் கெடுதல், அத்தனையிலையும் வந்து இன்னொன்று. கடகம் வந்து ஜலராசி, நீர் ராசி, வெளிநாட்டில் போய் தொந்தரவுல கொடுப்பார். வேறு இடங்களில் போயிட்டு கடகம் வெளிநாட்டை குறிக்கின்ற ராசி. அப்போ அந்த கடகம் அவருடைய ராசியே வந்து வெளிநாட்டை குறிக்கின்ற ராசினால வெளிநாடு போன்ற சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து கடுமையான கெடுபலன் அமைப்போல சந்திரன் கொடுப்பார். ஆக எந்த ஒரு நிலையிலும் அந்த கும்ப லக்னத்திற்கு மட்டும் 3, 10, 11 இடங்களில் இருக்கிறது ஒரு மேன்மை. சந்திரன் வந்து சீக்கிரம் நகருகின்ற கிரகம். ஒரு 2.5 நாளைக்கு ஒரு தடவை கடகட கடகடன்னு போய்கிட்டே இருக்கின்றனால பெரும்பாலும் சில பேர் வந்து என்ன உண்மையில் சொல்லப்போனால் ஒளி தத்துவத்தின் அடிப்படையில் தானே நம்ம ஜோதிடமும் ஒளியும் உலகமும் இயங்குகிறது. சந்திரன் கிராமங்களில் பெரியவங்களை பார்த்தீங்கன்னா அம்மாசையில் பிறக்கக்கூடாது, குழந்தை பிறக்கக்கூடாது, குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு அம்மாசைன்னு இதேட்டே இருப்பாங்க. அம்மாசையில் பிறந்துறப்போனா, அம்மாசையில் பிறந்துறப்போனா அப்படின்ற கிராமங்களில் பெரியவர்களுக்கு சிற்ற ஜோதிட அறிவு இல்லாதவர்களுக்கு கூட அந்த அம்மாவாசையில் பிறக்கக்கூடாது அப்படின்னு, அம்மாசையில் பிறக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், அம்மாசையில் பிறக்கக்கூடாது அறிவு இருக்கும், பிறக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். அதைத்தான் நீங்கள் சுபத்துவ அமைப்புகளாக புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு அம்மாவாசையில் ஒரு தினம் அமாவாசை தினம் குழந்தை பிறக்க போகிறது, ஆனால் அந்த அமாவாசை தினத்தை குரு தொடர்பு கொள்கிறார், சுக்கிரன் அங்கேயே இருக்கிறார், பரவாயில்லை, அந்த குழந்தை பிறந்தாலும் நல்ல அமைப்புகள் தான்.
ஆனால் அமாவாசை தாண்டி சந்திரன் வெளியே வர 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 சந்திரனுடைய ஒளி அதிகமாக அதிகமாக சந்திர திசையில் நல்ல பலன்களும், அந்த ஜாதகனே ஒரு நல்ல அமைப்பில் இருக்கிறதும், பூரணச்சந்திரனாக அவர் இருக்கும்போது ஒரு பெரிய அமைப்புகள்லையும் இருப்பார். அப்போ அந்த பூரணச்சந்திரன் ஒளி இழக்கிற அமைப்பில் அடிக்கடி சொல்கிறேன் பாருங்கள், பஞ்சமி திதிக்குள்ள 5 நாட்களுக்குள் பௌர்ணமியை தாண்டி 5 நாட்களுக்குள் இருக்கின்ற சந்திரனை நான் எப்போதுமே பஞ்சமி திதிக்குள்ளே இருக்கிற சந்திரனை தெய்வீர சந்திரனாகவும் எடுக்க மாட்டேன். அவர் ஒளி பொருந்திய நிலையிலே இருப்பார். அப்போ ரொம்ப கடுமையான காலகட்டங்கள் அப்படின்னு சொன்னால், அந்த 5வது நாள்லேருந்து 15வது நாள் வரைக்கும் அவர் அமாவாசையை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்ல, அந்த 10 நாட்கள் தான் ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் டஃப்பான ஒரு அந்த நேரங்களில் பாவத்துவமாக இருக்கிற சந்திரன் வந்து மனம் கெடுக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். பஞ்சமி திதி தேய்பிரை பஞ்சமி திதியிலிருந்து அப்போ வந்து அந்த முழு நிலவு தேய ஆரம்பிக்கும். அந்த முழு நிலவு 5 நாள் வரைக்கும் முழு நிலவாக சிறுசாகிக்கிட்டே வருவார். பௌர்ணமி என்றைக்கு ஒரு நல்ல பளிச்சென்று இருக்கின்ற அந்த சந்திரன் அப்படியே பஞ்சமி திதி வரைக்கும் தன்னை குறுக்கி கொண்டே வந்து பஞ்சமி திதியிலிருந்து தேய ஆரம்பிப்பார். அந்த தேய்பிரை அமைப்பு தான் வந்து உங்களுக்கு அடுத்த 15வது நாள் காணாமல் போயிடுவார் அமாவாசை என்ற பேரில். அந்த அமாவாசை வரைக்கும் கடுமையான ஒரு அமைப்பு. அதே மாதிரி சரி, அமாவாசையிலேருந்து வெளியில் வந்தாலும் நல்லா செய்வாரா? கிடையாது. அந்த 3வது நாள் 3ஆம் பிறைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 3வது நாளுக்கு பிறகு தான் ஓரளவுக்கு சக்தி பிறைய ஆரம்பிப்பார். ஆனால் அமாவாசையிலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் அவர் கடுமையான கெடுபலங்களே செய்கிறதில்லை. ஆகவே சந்திர தசை, எந்த ஒரு நிலையிலும் சந்திர தசை ஒரு மனிதனுக்கு நன்மைகளை செய்ய வேண்டுமெனில், இப்போது நான் சொன்னதைப் போல அந்த குரு அணி லக்னங்கள் 6 லக்னங்களுக்கு அந்த 3, 6, 8, 18, 12 இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் சுபத்துவமாக இருக்கணும். இந்த லக்னங்களுக்கு 3, 6, 10, 11 தான் இருக்கணும். இருந்தால் நல்ல நல்ல அமைப்புகளில் சுபத்துவமாக இருந்தால் இந்த நல்ல பலன்களை செய்வார். பெரும்பாலும் சந்திரன் வந்து எந்த ஒரு ராசியும் பகையாக எந்த ராசியும் அவர் கருத மாட்டார். தாய்க்குரிய தன்மையை அவர் அடைகிறதுனால 10 ராசிகளையும் அவர் வந்து தாய்க்குரிய பண்புகளோடு தான் அணுகுவார். பௌர்ணமி சந்திரனாக இருந்து அவர் நீச்சமாக இருந்தாலும் இது இல்லை, சந்திரனின் ஒளி அளவுகளைத்தான் நீங்கள் எடுத்து அதிகமாக எடுத்துக்கணுமே தவிர, அந்த ஆட்சி உச்சம் நீச்சம்ன்றது 2ஆம் பட்சமாக கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அதாவது தேய்பிரை சந்திரனாக இருந்து அவர் உச்சமாக இருக்கிறது நல்ல நிலைமை தான், வளர்பிரை சந்திரனாக இருந்து நீச்சமாக இருக்கிறதும் நல்ல நிலைமை தான். அப்போ ஒளி கிரகங்களுக்கு மட்டும் ஒளி அளவுகளோடு எடுத்துக்கிட்டு ஈர்ப்பு விசை தன்மையான ஆட்சி உச்சம் என்பதை 2ஆம் நிலையாக, ஸ்தானபலம் என்பதை 2ஆம் நிலையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஜோதிடமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் தான், கொஞ்சம் புரிய தான் வரும், எதுக்கு இப்படி சொல்கிறாரு, ஏன் இப்படி சொல்கிறார் அப்படின்ட்டு. ஆகவே சூரிய சந்திரர்களை ஒளி அளவாக புரிந்து கொள்வது தான் பெரிய ஒரு பலன் எடுக்கின்ற உத்திகளில், மிக துல்லிய பலன் சொல்ல வேண்டிய விஷயங்களில் மிகப்பெரிய அமைப்புகள். ஆகவே சந்திர திசை பாபத்துவம் எப்படி இருக்கும், சுகத்துவம் எப்படி இருக்கும், அதனுடைய ஆதிபத்திய விசேஷங்கள், ஆதிபத்திய காரகத்துவங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஒரு இதாக தான் இன்றைக்கி கொடுத்துருக்குறேன். ஆகவே சந்திர திசை எப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்குன்றதை இதை வச்சு நீங்கள் வந்து மற்ற ஜாதகங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இப்போது நான் சொன்னது மிகப்பெரிய ஒரு துல்லியமான கணக்காக இருக்கும். சரியா? சரி, அடுத்த வீடியோவில் வந்து செவ்வாய் திசையை பற்றி பார்ப்போம். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.